முதல் ஒருநாள் போட்டிக்கான ஆடும் லெவன், இந்திய அணியில் கேப்டன் மாற்றம், யாரும் எதிர்பார்க்காத திருப்பம். அதாவது இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் தொடரானது விறுவிறுப்பாக நடந்து முடிந்த சூழலில் அடுத்ததாக மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் பல பரீட்சை நடத்த உள்ளது. இரு அணிகளும் மோதும் முதல் ஒருநாள் போட்டியானது நாளைய தினம் நடைபெற உள்ளது. மும்பையில் உள்ள வான்கேடா மைதானத்தில் இந்திய நேரப்படி மதியம் 2 மணிக்கு தொடங்க உள்ளது. டெஸ்ட் தொடரை போலவே ஒருநாள் தொடரையும் வெற்றியுடன் தொடங்க இந்திய அணி வீரர்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர். கேப்டன் ரோஹித் சர்மா தனிப்பட்ட காரணங்களால் முதல் போட்டியிலிருந்து விலகியுள்ளார். இதனால் ஹர்திக் பாண்டியா அவர்கள் அணியை வழிநடத்த உள்ளார். பேட்டிங்கில் சப்மன் கில், இசான் கிசான், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், KL ராகுல் என மிகவும் பலமாக உள்ளது. பவுலிங் துறைதான் தற்போது குழப்பத்தில் உள்ளது. வேகப்பந்து வீச்சில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, முகமது சமி, முகமது சிராஜ் என 3 பேர் உறுதியாகிவிட்டனர். இதே போல சுழற்பந்து வீச்சில் நட்சத்திர ஆல்ரவுண்டர் வீரர் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் மீண்டும் மணிக்குள் வந்துள்ளார். ஆனால் மற்றொரு ஸ்பின்னராக எந்த வீரரை தேர்வு செய்வது என்பதுதான் தற்போது குழப்பமாக இருந்து வருகிறது. ஏனென்றால் அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், யஸ்மந்தர சாகல் என 4 பேர் உள்ளனர். அக்சர் பட்டேல், ஜடேஜா போன்ற ஃபிங்கர் ஸ்பின்னர்கள் இருந்தாலும் அணிக்கு விரிஸ்ட் ஸ்பின்னர்கள் நிச்சயம் தேவைப்படுவார்கள். எனவே குல்தீப் யாதவ், யஸ்வந்தர சாகல் ஆகிய இருவரிலிருந்து யாராவது ஒருவருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கலாம். ஒருபுறம் இந்தியாவின் முதன்மை ஸ்பின்னராக யஸ்வந்தர சாகலைத்தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் பயன்படுத்தி வந்தனர். மற்றொரு புறம் காயத்திலிருந்து திரும்பி வந்துள்ள குல்தீப் யாதவ் அட்டகாசமான ஃபார்மிலும் இருக்கிறார். இருவருமே முக்கியமான கட்டங்களில் விக்கெட் எடுக்கும் திறமை உள்ளவர்கள் என்பதால் யாரை ஹர்திக் பாண்டியா அவர்கள் தேர்வு செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்புகளும் நிலவி வருகிறது. அதன்படி இந்திய அணியின் நாடும் லெவனில் முதலாவதாக இசான் கிசானும், இரண்டாவதாக சப்மன் கில்லும், மூன்றாவதாக விராட் கோலியும், நான்காவதாக சூரியகுமார் யாதவும், 5வதாக KL ராகுலும், 6வதாக ஹர்திக் பாண்டியாவும், 7வதாக ஜடேஜாவும், 8வதாக சர்துல் தாகூரும், 9வதாக முகமது சமியும், 10வதாக முகமது ஜிராஜும், 11வது வீரராக யஸ்வந்தர சாகலும் இடம்பெற்றுள்ளனர். மேலும் இந்த ஆடும் லெவனானது இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.